என் தேவன் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். மூல பாஷையில் இப்படிதான் என்ன செஞ்சிருக்கு, பிலிப்பியர் 4:19 19வது வசனம், மகிமையிலே நிறைவாக்குவார். மகிமையிலே அப்படின்னா அது பரலோகத்தை குறிக்கிறதாக என்ன செய்யறது இருக்கு. இங்கெல்லாம் அவங்க தேவையை சந்திக்க மாட்டார், அங்கதான் எல்லா தேவையும் சந்திப்பார் என்கிற ஒரு காரியம் பிலிப்பியர் 4:19 19வது வசனத்துல வருது. ஆனா மூல பாஷையில பார்த்தீர்கள் என்றால், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி, அதுனா அவர் மகிமையின் தேவனாக நமக்குள்ள என்ன செய்கிறார் இருக்கிறார் நல்ல மகிமையின் ஐஸ்வர்யத்துடன். அவருடைய ஐஸ்வர்யம் மிக பெரியதாக என்ன செய்வது இருக்கிறது. எந்த மனுஷனும் எந்த அளவு மிஷின் வச்சு அளக்கவே முடியாது. இப்போ மகிமை ஐஸ்வர்யம் அவ்வளவு பெரியதாக என்ன செய்கிறது இருக்கிறது. அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் எப்பொழுதே என்ன செய்கிறார் நிறைவாக்கி விட்டார். அதனால எந்த வார்த்தையில நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்லிக்கொண்டே இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரராக அவர் என்ன செய்கிறார் இருக்கிறார். யார் இருந்தா அப்படின்னா நம்முடைய தகப்பன் என்ன செய்கிறார் இருக்கிறார். பார்த்தீங்கன்னா அநேக இடங்கள்ல எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, நம் தேவனுடைய பிள்ளைகள் என்று என்ன செய்திருக்கிறது எழுதப்பட்டு, நம் தேவனுடைய பிள்ளைகளாக என்ன செய்கிறோம் இருக்கும். அப்ப அவர் மகிமையின் ஐஸ்வர்ய சம்பனராக என்ன செய்கிறார் இருக்கிறார். அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் நமக்குரியதாக என்ன செய்கிறது இருக்கிறதுனால, அவருடைய அத்தனை சொத்துக்களுக்கும் உரிமைக்காரர் யார் அப்படின்னா, சுதந்திரவாதிகள் யார் அப்படின்னா நம்ம தான். அதனால நம்ம எல்லாவற்றையும் நமக்காகவே என்ன செய்திருக்கிறார் வைத்திருக்கிறார். சில தகவல்கள் பார்த்தீங்கன்னா ஏராளமாய் பணம் என்ன செய்யும் இருக்கும், ஆனால் கொடுக்க மனசே இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா நம்முடைய தகப்பண்ட நம்முடைய மகிமை ஐஸ்வர்ய சம்பந்தராகிய நம்முடைய தகப்பனிடம் ஏராளமாய் என்ன செய்கிறது கொட்டி இருக்கிறது. நமக்கு கொடுப்பதற்கும் அவருக்கு மனது இருக்கிறதுனால நல்ல தகவனாக என்ன செய்கிறார் இருக்கிறார். இன்னும் மகனே எப்போதும் என்னோடு இருக்கிறார், என்னுடைய இதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த தேவன் ஏதாவது சோதிக்கிறாரோ, இவ்வளோ கஷ்டப்படுறேன் அனுப்புக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய வேலையில ஜனங்கள் தேவனை கடவுளை என்ன செய்யறாங்க, குறை பேசுகிறவர்களாக என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னா தெளிவு அறிவு இல்லை, அவர் அவரை பற்றியதான சரியான அறிவு என்ன செய்யலை இல்லை. ஏன்னா நம்முடைய தகப்பன் எப்பொழுதும் நமக்குள்ள என்ன செய்கிறார் இருக்கிறார். அப்பா அவருடையதெல்லாம் நம்முடையதாக என்ன செய்கிறது இருக்கிறதுனால அதை சொன்ன பாராட்டி உரிமை பாராட்டி அவருடைய வாக்கு தத்துவங்கள் எல்லாம் இருதயத்தில் விசுவாசித்து வாயில பேசி நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கொள்ளலாம். வாசிப்போம் 1 தீமோத்தேயும் 6:17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாமான சிந்தைகளோடாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அப்படின்னா பணம் பணம்னு ஓடிட்டு இருக்காள பார்த்துட்டு கொஞ்சம் நில்லுப்பா, தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா உனக்காக சொந்த குமாரனே என்ன செய்திருக்கார் கொடுத்துருக்கார். அதனால இவரை நீ என்ன பண்ணு உள்ளத்துல ஏற்றுக்கொள். இவர் உனக்கு ஐஸ்வர்ய சம்பன்னராக என்ன செய்கிறார் இருக்கிறார். நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல என்ன செய்யாத நம்பிக்கை வைக்காது. இவரிடம் நீ நம்பிக்கை வைக்கும் போது அவர் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளை என்ன செய்வார் பெருக செய்வார் என்று நம்ம என்ன செய்ய வேண்டும் சொல்லணும். பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் எடுத்து நம்ம கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா நாம் அனுபவிக்கிறதற்கு எல்லாவித நன்மைகளையும் என்ன செய்வார் பெருக செய்கிறார் தெய்வம். ஏன்னா நீங்க லிஸ்ட் போட்டு செஞ்சுக்கலாம் வச்சிருக்கலாம். அத்தனை தேவைகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து அவர் என்ன செய்கிறார் முழுமையாக சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆலோசனை சொல்லுகிற தேவனாக என்ன செய்கிறார் இருக்கிறார். ஆலோசனை சொல்லுகிற தகப்பனாகவும் என்ன செய்கிறார் இருக்கிறார். அப்ப முதலிடம் நம்ம யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தகப்பனுக்கு என்ன செய்ய வேண்டும் கொடுக்கணும். நம்முடைய மனைவியோ அல்லது கணவனோ நம்முடைய குடும்பத்தில் உள்ள எந்த உறவுகளும் கிடையாது. முதலிடம் யாருக்கு அப்படின்னா அவருக்கு என்ன செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டும். வாசிப்போம் மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட
இரண்டாவது மூன்றாவது என்று என்ன செய்யல சொல்லல முதலாவது பத்தின ஃபர்ஸ்ட் பிளேஸ் அவருக்கு தான் செய்யட்டும் கொடுக்கணும் அவரோடு நேரத்தை நாம் செலவிட செலவழித்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆலோசனை கேட்கும்போது கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆலோசனை சொல்லி நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறோம் அவருடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையுமே நம்ம தேடும்போது நம்ம கேட்கிறவைகள் எல்லாம் என்ன செய்யும் கொடுக்கப்படும் நம்ம கேட்கிறதற்கு மேலாகவும் என்ன செய்யும் கொடுக்கப்படும் அவரோடு நம்ம நேரத்தை செலவு பண்ணும்போது கர்த்தர் நிச்சயமா நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிற அந்த காரியம் இது ஏற்கனவே சொல்லிக்கே தானே இருக்கிறாங்கன்ற மாதிரி என்ன செய்யும் தெரியும் ஆனால் பார்த்தீங்கன்னா இது முக்கியமான காரியமாக என்ன செய்கிறது இருக்கிறது ஒரு மனிதன் தேவனோடு உறவாடும் போது ஐக்கியப்படும் போது பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையிலே நன்மைகள் உண்டாக ஆரம்பிக்கிறது சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க எல்லாருமே இயேசுவை பற்றி என்ன செய்வாங்க சுவிசேஷம் சொல்லுவாங்க ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க பசுத்த அவனுடைய அபிஷேகம் பெற்றிருப்பாங்க ஆனால் பண ஆசீர்வாதம் மட்டும் எங்களுக்கு வேண்டாம் என்று என்ன செய்யறாங்க நிறைய பேர் இந்த உலகத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்கள் என்ன செய்யறாங்க சொல்றாங்க ஆனா பணம் முக்கியமான தேவையாக என்ன செய்யறது இருக்கிறது பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் சொல்வதற்கு நம்முடைய தாய் தகப்பன்மாரை வந்து விசாரிக்கிறவர்கள் விசாரிச்சிருவாங்க பாத்தீங்களா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டுட்டு போங்கன்னு மட்டும் சொல்லுதுகளெல்லாம் நம்ம இருக்க கூடாது பாத்தீங்கன்னா அவர்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளால முடிந்ததை பணத்தை என்ன செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டும் அப்போ பணம் எல்லாவற்றிற்கும் அது உதவுகிறதாக என்ன செய்கிறது இருக்கிறது அப்போ ஐஸ்வர்ய சமணராகிய அவரிடம் நாம கேட்கும்போது நமக்கு என்ன பண்றார் அப்படின்னா பண ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கணப்பனாக என்ன செய்கிறார் இருக்கிறார் வாசிப்போம் சங்கீதம் 109 அதிகாரம் 17 சாபத்தை விரும்பினால் அது அவனுக்கு வரும் அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும் ஒரு மனிதன் ஆசீர்வாதத்தை விரும்பல அப்படின்னா அதை என்ன பண்ணுது அப்படின்னா தூரமாய் என்ன செய்யுது போய்விடுகிறது அப்போ நம்ம என்ன விரும்பணும் அப்படின்னா ஆசீர்வாதத்தை என்ன செய்ய வேண்டும் விரும்ப வேண்டும் அப்போ விரும்பும் போது அப்படின்னா கர்த்தர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனாக என்ன செய்யலாம் இருக்கு அப்போ நம்ம விரும்புகிற காரியங்களை நீ விரும்புகிற காரியங்களை கேள் நான் எனக்கு என்ன செய்வேன் உனக்கு தருவேன் என்று சொல்லி நம்முடைய தகப்பன் மகிமையின் ஐஸ்வர்ய சம்பந்தன் என்ன செய்திருக்கிறார் சொல்லியிருக்கிறார் அதனால நம்ம ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா விரும்பும் போது அதை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார் கொடுக்குறார் பார்த்தீங்கன்னா அநேக சனங்களை நம்மகிட்ட நிறைய பணம் இருந்தது அப்படின்னா அநேக ஜனங்கள சபைக்கு என்ன செய்யலாம் நடத்தலாமா இன்னைக்கு நான் என்ன பண்றேன் பஸ் காசு போட என் மகளையும் நல்ல உயர்த்துவா நான் அதுவரை என்ன செய்வேன் போடுறேன்னு சொல்லி நம்ம சுவிசேஷத்திற்காக பார்த்தீங்கன்னா செலவு பண்ணும்போது தேவன் அந்த செலவுகளை எல்லாம் பெருக்கி நம்முடைய கரத்துல என்ன செய்கிறார் திரும்ப அதனால நிறைய மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய மக்களை வந்து மக்களிடம் வந்து தெய்வனுடைய வார்த்தை குறித்து என்ன செய்யறாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா சபைக்கு என்ன செய்யறாங்க அழைத்து கொண்டு வராங்க அப்போ நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமான ஒரு கடமையாக என்ன செய்யறது இருக்கிறது அப்போ சுவிசேஷத்தை நாம் விதைக்கிறவர்களாக என்ன செய்ய வேண்டும் இருக்கணும் அப்ப ஆசீர்வாதத்தை நாம் விரும்பும் போது பாத்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் நமக்கு உதவி செய்கிறது மற்றவர்களுக்கும் அது உதவியாக என்ன செய்கிறது இருக்கிறது அதனால பாத்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு ஆலோசனை தந்து நம்மை வழி நடத்துகிறவராக என்ன செய்கிறார் இருக்கிறார் வாசிப்போம் சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் சொல்லுவோம் நீர் எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுகிறீர் இம்மேல் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்கிறீர் ஆலோசனை சொல்கிற தகப்பனாக என்ன செய்கிறார் இருக்கிறார் சில பேர்லாம் வந்து எப்படியோ போட்டோம் சில மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க நல்ல காரியங்களை கற்றுக்கொண்டுட்டாங்க அப்படின்னா மற்றவர்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க ஏன் அப்படின்னா நம்மளோட இவங்க என்ன செஞ்சுவான் முன்னேறிவான் அப்புறம் நம்ம கீழே என்ன செய்யணும் இருக்கணும் என்று சொல்லி என்ன செய்வாங்க நினைப்பாங்க ஆனா நம்முடைய தகப்பன் எப்படி இருக்கிறார் அப்படின்னா நாம் ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார் நினைக்கிறார் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்திலே நாம் முன்னேற நமக்கு அவர் என்ன பண்றார் ஆலோசனை சொல்லி வழிநடத்துகிறவராக இருக்கிறார் அப்படின்னா வெற்றியால் வாழ்வதற்கு ஆலோசனை தந்து என்ன செய்கிற தேவன் வழி நடத்துகிற தேவன் முன்னாள் நம்ம கீழே போகக்கூடாது
இயேசுவை என்ன பண்ணார் அப்படினா சிலுவையிலே அடித்தார் நொறுக்கினார் எல்லாவித பாவங்களையும் அவர் மேல் செய்தார் வைத்தார் எல்லா ஆக்கினைகள் கோபாக்கினைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணார் அப்படினா இயேசுவின் மீது வைத்தார் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படினாலே நம்ம எல்லா சாபங்களுக்கும் என்ன செய்திருக்கிறோம் தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தர் நம்மை அவருடைய விருப்பமே என்ன அப்படின்னா பிரியமானவன் ஆத்மா வாழ்ந்தது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி நான் விரும்புகிறேன் என்று என்ன செய்கிறார் சொல்லுங்க அப்போ நம்மளுடைய சுகத்தை விரும்புகிற நல்ல தகப்பனாக என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னா யாக்கோபு குறித்துல நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம் ஒரு எத்தனை என்ன செஞ்சான் ஒரு ஏமாத்துக்காரன் வேலை பார்த்தான் ஆனா கர்த்தர் என்ன பண்ணார் அப்படின்னா யாக்கோபை அதே இடத்துல ஆலோசனை சொல்லி இந்த மாதிரி குச்சியெல்லாம் என்ன செய்ய பண்ணு அப்படின்னு சொல்லி போடாத குட்டிகளை போட்டுபடி என்ன செய்தார் தேவன் அப்ப எந்த மனிதன் தேவனை நம்புகிறானோ தேவனுடைய வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா உடம்பு முடியாம பிடித்துக் கொள்ளும் போது கர்த்தர் அவனை கைவிடுகிறதே இல்லை யாக்கோபு வெறும் கோலம் கைமா என்ன செய்யறான் பின்னாடி பெரிய பரிபாரங்கள்லாம் வந்தாங்க இல்ல அவன் பாதுகாக்கிறதுக்கு ஆள் வந்தாங்கன்னு சொல்லி என்ன செய்யல வெறும் குச்சியும் கைமா தான் என்ன செய்யறான் ஆனா தேவனுடைய ஆசீர்வாதத்தை உடையவனாக என்ன செய்தான் இருந்தான் உடையவனாக மாத்திரமல்ல தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்பினவனாக என்ன செய்தான் இருந்தான் என்ன தேவனை நம்பினால தேவன் அவனை கைவிடவே இல்ல சில பேர் கள்ள தராசு போட்டு பித்தளாண்ட பண்ணி முன்னேறி என்ன செஞ்சிடலாம் வந்துடுவான் அந்த பணங்கள் அப்படியே அவங்களுக்கு என்ன செய்யாது ஏன்னா உண்மையுள்ளவன் இடத்துலதான் பாத்தீங்கன்னா பணம் கூட என்ன செய்யும் நிற்கும் ஏமாத்தான் பண்ணி பெரிய கோடீஸ்வரனா ஆயிருக்கும் ஆனா ஒரு நாள்ல என்ன பண்ணுமா அப்படின்னா கீழே சரணம் கீழே என்ன செஞ்சுமா வந்துடும் நீதியற்ற உலகத்துல நம்ம நீதியாய் வாழணும் அப்படின்னா தேவனுடைய உதவியை சார்ந்து கொள்கிறவர்களாக என்ன செய்ய வேண்டும் இருக்கணும் அப்போ கர்த்தர் பாத்தீங்கன்னா உலகத்துல நாம் நீதியாய் வாழ நமக்கு உதவி செய்யணும் ஓ தரித்திரமான உலகத்துல நம்ம தேவனை சார்ந்து கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு அப்படின்னா அவர் மகிமையின் ஐஸ்வர்ய சமணராயிருக்கு தேவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார் சந்திக்கிறவராக இருக்கிறார் வாசிப்போம் ஏசாயா 9 அதிகாரம் 6 வசனம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆலோசனை கர்த்தராக என்ன செய்கிறார் இருக்கிறார் இந்த இடத்துல அந்த காரியத்தை மட்டும் நம்ம என்ன செஞ்சிடலாம் எடுத்துக்கலாம் ஆலோசனை கர்த்தராயிருந்து நம்மை வழி நடத்துகிற நல்ல தகப்பனாக என்ன செய்கிறார் இருக்கிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மை என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று என்ன செய்திருக்கிறார் சொல்லியிருக்கிற அப்ப ஆலோசனை தந்து என்ன பண்றாரு அப்படின்னா வழி நடத்துகிறவராக என்ன செய்கிறார் இருக்கிறார் இப்ப கொஞ்சத்துல நம்ம உண்மையா இருக்கும் போது பாத்தீங்கன்னா கர்த்தர் அநேகத்தின் மேல் நம்மை அதிபதியாக என்ன செய்கிறார் மாற்றுக்கிறார் அதுக்கு உதாரணம் யார் அப்படின்னா யோசேப்பு பாத்தீங்கன்னா யோசேப்பை வந்து ஒரு குழியில என்ன செஞ்சாங்க தூக்கி போட்டிருந்தாங்க அந்த காரியங்கள் நம்ம பார்த்தோம் அப்போ தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா ஆலோசனை தந்து அப்படின்னா அந்த இடத்துல யோசேப்பை உயர்த்துகிற தேவனாக என்ன செய்தார் இருந்தா அப்ப யோசேப்பை உயர்த்தின அதே தேவன் உங்களுடைய தகப்பன் நம்மையும் உயர்த்த வல்லவராக என்ன செய்கிறார் இருக்கிறார் வாசிப்போம் 5 அதிகாரம் 5-9 வசனம் வரை நாம் பார்ப்போம் பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள் பார்த்தீங்கன்னா திரளான ஜனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா தேவனுடைய வசனத்தை கேட்கும்படி நெருங்கினார்கள் எப்பொழுதும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேவனுடைய வசனத்தை எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே என்ன செய்ய வேண்டும் இருக்கணும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது மாத்திரம் அல்லாது தியானிக்கிறவர்களாக என்ன செய்ய வேண்டும் இருக்கணும் எல்லா நேரத்திலும் தியானத்தை குறித்தே தான் என்ன செய்யறாங்க பேசுறாங்க அப்போ வாயினால என்ன பண்ணணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை இதயத்தில் விசுவாசித்து வாயில பேசும்போது அது நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறதுப்போ இயேசுவின் இடத்திலே என்ன பண்ணார்கள் அப்படின்னா தெய்வ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினாங்க சாப்பாடு தரப்படுறாரோ இல்ல மற்ற காரியங்களை ஏதாவது செய்ய போறாங்கிறதுக்காக மக்கள் என்ன செய்யல அவரிடத்துல வரல தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார் அப்போது கடற்கரையை நின்று இரண்டு படகுகளை கண்டார் மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டு இருந்தார்கள் அப்பொழுது அந்த படகுகளை ஒற்றில் ஏறினார் அது சீமோனுடையதா இருந்தது அதை கரையிலிருந்து சற்றே தள்ளுபடி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதும் பண்ணினார் பாத்தீங்கன்னா தேவ இயேசு என்ன பண்றாரு அப்படின்னா
என்ன செய்யறாரு பார்க்கறாங்க. பாத்தீங்களா மீன் பிடிக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வலைகளை என்ன பண்றாங்க அலசி கொண்டு ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிதானமா நம்ம என்ன செய்யணும் வாசிக்க வேண்டும். அப்போ ஒரு படம் என்ன செய்யறாரு ஏறாரு சீமோனுடைய ராகம் செய்வது இருக்கு. அப்படின்னா அங்க போயும் தெய்வன் என்ன பண்றாரு அப்படின்னா ஜனங்களுக்கு போதகம் பண்ணி தேவனுடைய வார்த்தைகளை எப்பொழுதும் என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏசு வாங்க வேற கட்ட பேசலாம் அப்படின்ட்டு எல்லா இடங்களையும் என்ன செய்யல போல அவர் என்ன பண்ணார் அப்படின்னா நன்மை செய்கிறவரா என்ன செய்தார் சுற்றி திருந்தார். அதுக்கு முதல்ல தேவனுடைய வார்த்தைகளை எடுத்துரைக்கிறவராக இருந்தார். தேவனுடைய வார்த்தைகளை பேசுவதற்கு அவர் சலிச்சதே கிடையாது. எங்க போனாலும் தேவனுடைய வார்த்தைகள் என்ன செய்கிறார் பேசுகிறார். பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக தான் அற்புதங்களும் அடையாளங்களும் என்ன செய்திருக்கிறது அடங்கி இருக்கிறது. எந்த மனிதன் அவனுடைய வார்த்தையை பார்த்தீங்கன்னா தீவிரமாய் கேட்கிறானோ அவனுடைய வாழ்க்கை அப்படியே கீழவே இருக்காது உயர்ந்து கொண்டே என்ன செய்யும் செல்லும். அப்போ ஜனங்களுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை என்ன செய்கிறார் சொல்கிறார். அவன் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் ஏற்றார். என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு சகலமும் என்ன செய்யும் தெரியும். போதகம் பண்ணி முடிச்ச உடனே சீமனை பார்த்து என்ன பண்ணப்பா ஆழத்துல என்ன செய்யும் தள்ளி கொண்டு போய் வலைகளை போடு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் சொல்லுங்க. வலைகளை போய் என்ன செய்யுங்க போடுங்க. வசந்த கேட்டுக்கீங்க வசனத்தை கேட்ட மனிதனை நான் என்ன செய்வேன் கண்டிப்பா நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா ஆழத்துல என்ன செய்யுங்க தள்ளி கொண்டு பொங்கல் என்று என்ன செய்கிறார் சொல்றார். அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் அகப்படவில்லை ஆகியோர் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். பாத்தீங்கன்னா அவன் நைட் ஃபுல்லா என்ன பண்றாரு அப்படின்னா சீமோன் மீன் பிடிக்கிறார்கள் ஒரு குட்டி மீன் கூட என்ன செய்யல அகப்படவே இல்ல. பாத்தீங்கன்னா சூழ்நிலைகள் ரொம்ப மோசமாக என்ன செய்கிறது இருக்கிறது. பார்த்தீங்கன்னா அவன் மீன் பிடிச்சாதான் அந்த மீனை விற்றாதான் அவங்களுக்கு என்ன பண்ணும் அந்த காசை வச்சுதான் அவங்க என்ன பண்ண முடியும் அரிசி வாங்க முடியும் மற்ற காரியங்கள் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும். வெறும் மீனை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு குழம்புக்குள்ள என்ன பண்ணும் குழம்பு மசாலத்தூள் போடுறது கூட என்ன வேணும் காசு வேணும். வெறும் மீனை வைத்து ஒன்றும் என்ன செய்ய முடியாது பண்ண முடியாது. அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மீன் கூட என்ன செய்யலை வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். வலைகளை போடுங்கள் சொல்லி என்ன செஞ்சாரு சொன்னாரு. அப்படியே கேட்டிருந்தா அப்படின்னா மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கோம் உண்டாயிருக்கும் சீமோனுடைய வாழ்க்கையில். பாத்தீங்கன்னா சீமோன் தேவன் சொன்ன பாதி வார்த்தை என்ன செஞ்சாரு கேட்டுக்கொண்டார். வலைகளை போடு அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு தேவன் சொல்றாரு. அப்போ இவன் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு ஒரு வலையை மாத்திரம் என்ன செய்யறான் கொண்டு போய் ஆகியோருடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்ற அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போவதற்காக மிகுதியான மீன்களை பிடித்தாங்க. பாத்தீங்கன்னா பாதி வார்த்தையை கேட்டதுக்கே இந்த இடத்துல என்ன உண்டாகுது அப்படின்னா அற்புதங்கள் உண்டாகுது. பாத்தீங்கன்னா மிகுதியான மீன்களை என்ன செய்யறாங்க வலை கிழிந்து போகத்தக்கதாக எல்லாமே என்ன செய்து நிறைந்து இருக்கு. அப்போ தெய்வனுடைய வார்த்தைகளை அவருடைய ஆலோசனைகளை நாம் கேட்கும் போது நம்ம கீழே போகவே மாட்டோம். பார்த்தீங்கன்னா உயர்த்தி கொண்டே செல்கிற தெய்வனாக என்ன செய்கிறார் இருக்கிறார். அப்போது மற்ற படங்கள் இந்த கூட்டாளர்கள் வந்து தங்களுக்கு உதவி செய்யப்படுத்து சைகையை காட்டினார்கள். அவர்கள் வந்து இரண்டு படகுகளும் அமிலத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் போதை பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னான். பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போது பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது அப்படின்னா பிரமிப்பு என்ன செய்கிறது உண்டாகுது. ஒரு வலையை தான் என்ன செய்ய எடுத்துக்கொண்டு போனா ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார் அப்படின்னா வலை கிழிந்து போவதற்கான மீன்களை கொடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு படமும் என்ன செய்யுது நிறைய அப்போ அவன்கிட்ட உள்ள காரியங்களை என்ன செய்கிறார் அப்படின்னா தேவன் நிலம் கொடுத்தவராக என்ன
செய்கிறார். இது ரொம்ப ஆலோசனை தந்து நம்ம என்ன பண்றார் அப்படின்னா, நம்மை வழிநடத்துகிற தகப்பனாக இருக்கிறார். நம்ம எல்லாவற்றிலும் முன்னேறும்படி அவர் நம்மளோடு இருந்து நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிற ஆலோசனை தந்து என்ன பண்றார் அப்படின்னா வழிநடத்துகிறவராக இருக்கிறார். வாசகம் சங்கீதம் 34 அதிகாரம் 10 வசனம். சிங்கக்குட்டிகள் காட்சி அழைத்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு பண்ணாது. சிங்கக்குட்டிகள் கூட எப்படி இருக்கும் அப்படின்னா குறைவோடு என்ன செய்யும் இருக்கும். ஆனா எந்த மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்கிறானோ, கர்த்தருடைய வார்த்தைகளை பிரியமா ஏற்றுக்கொள்கிறானோ, அவனுடைய வாழ்க்கையில என்ன பண்றது அப்படின்னா நன்மைகள் உண்டாகிறதாக என்ன செய்யறது இருக்கிறப்போ ஒரு நன்மையும் என்ன செய்யாது அப்படின்னா குறைவு படவே படாது. யாருக்கு அப்படின்னா கர்த்தரை கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்கிற மனிதனுக்கு குறைவு என்ற பேச்சுக்கே கிடையாது. அப்போ எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்மை சார்ந்த எல்லாருக்கும் என்ன பண்றாரு அப்படின்னா கருகிற தேவனாக இருக்கிறப்போ அவருடைய வார்த்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அறிந்து கொள்வதிலே ஆர்வமுடையவர்களாக இருக்க வேண்டும். டெய்லி எழுந்திரிச்சோன்னே என்ன பண்ணணும், சில காரியங்கள் செய்து முடிச்சுட்டு கர்த்தருக்கு நாம் என்ன பண்ணணும், முதலிடம் கொடுக்கும் போது அவர் நமக்கு ஆலோசனை தந்து நம்மை வழிநடத்துகிறவராக என்ன செய்கிறார் இருக்கிறோம். அதனால கர்த்தரை தேடுகிறோம் அப்படின்னா அப்படின்னா நம்ம கைவிடப்படுவதே இல்லை. நம்ம எந்த தேசத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா நன்மையை காண்கிறவர்களாக என்ன செய்வோம் இருப்போம். அப்போ தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா நாம் செழிப்படைவதற்கு விதைப்பு அறுப்பு என்கிற ஒரு காரியம் என்ன செய்திருக்கிறார் வைத்திருக்கிறார். முதல் பார்த்தோம் ஒரு ஆலோசனை தந்து நமக்கு என்ன செய்கிறார் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். பார்த்தீங்கன்னா நம்ம செழிப்படைவதற்கே நம்ம ஐஸ்வர்யத்திலே பணத்திலே செல்வத்திலே முன்னேற வேண்டும் என்பதற்காக ஒரு வழியை என்ன செய்திருக்கிறார் நமக்கு வைத்திருக்கிறார். என்ன வழி அப்படின்னா விதைப்பு அறுப்பாக என்ன செய்கிறது இருக்கிறது. பார்த்தீங்கன்னா அன்பின் வார்த்தைகளை நாம் விதைக்கும் போது நம்ம எதிராக உள்ள அந்த ஆட்கள் என்ன பண்றாங்க, அவங்களும் அன்பின் ஆட்களாக என்ன செய்யறாங்க மாறாங்க. சில வேலையில நம்ம குடும்பத்துல நினைக்கிறோம் மனைவியோ பண்ணணும் இன்னும் ரொம்ப கோவப்பட்டே இருந்தாங்க என்னன்னே தெரியலே என்று என்ன செய்யலாம் நம்ம நினைக்கலாம். ஆனா ஒரு காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா கோபத்தை கொட்டிக்கிட்டே என்ன செஞ்சிருப்போம் இருந்திருப்போம். அப்பா அதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா ரிட்டனா வருது. அதனால நம்ம எதை விதைக்கிறோம் என்பதிலே மிகவும் கவனமா என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும். அதனால கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விதைத்து கொண்டே என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தாரோடு கூட அன்பின் வார்த்தைகளை என்ன செய்ய வேண்டும் விதைக்க வேண்டும். பிள்ளைகளை பார்த்து கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பா என்னுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். கணவனை பார்த்து என் கணவன் புத்திமானாக என்ன செய்கிறார் இருக்கிறார். கணவன் மனைவியை பார்த்து நீ எனக்கு குணசாலியான ஸ்திரீயா இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் அப்படின்னா தெய்வனுடைய வார்த்தைகளையே நம்ம என்ன பண்ணணும் குடும்பத்திலே பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். வசனத்தை விதைத்து கொண்டே என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும். வசனத்தை விதைத்து கொண்டே இருக்கும்போது திருப்பி நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா பெருகி திரும்பி வருவதாக இருக்கிறது. அப்போ நம்ம வார்த்தைகளை விதைக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையிலே செல்வத்தையும் பொருளாதாரத்தையும் உண்டாக்குறதாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா நம்முடைய செயல்கள் அன்பின் செயல்களாக இருந்தா பார்த்தீங்கன்னா அதற்குரிய அறுபடையை நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். எல்லா இடத்துலையும் நம்ம அன்பு அன்பாய் நடந்து கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார் எல்லா காரியங்களுக்கும் தப்புவிக்கிறவராக இருக்கிறோம். முக்கியமா நம்ம இந்த நேரத்தில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பணத்தை எப்படி விதைக்க வேண்டும், காணிக்கை விதைப்பு அறுப்பு இதெல்லாம் எது அப்படின்னா நாம் செழிப்படைவதற்கே தேவன் என்ன செய்திருக்கிறார் வைத்திருக்கிறார். இன்னைக்கு என்ன பண்றோம், இன்னைக்கு மாத்திரங்களை எல்லா நாளும் காணிக்கைகளை யாருக்கு விதைக்கிறோம் அப்படின்னா தேவனுக்கு என்ன செய்யறோம் விதைக்கிறோம். அப்போ தேவன் என்ன பண்றார் அப்படின்னா அதை பெருக்கி நம்முடைய கரத்திலே திரும்ப தருகிற தேவனாக என்ன செய்கிறார் இருக்கிறார். வாசிப்போம் 2 யோவான் 8 உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாய் நம்முடைய செய்கைகளின் பலன் என்ன பண்ண போகக்கூடாது அப்படின்னா இழந்து போகக்கூடாது. அதற்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய பலன் அது பூரண பலனாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும். அப்போ நம்ம நன்மையான காரியங்கள் அல்லது காணிக்கைகள் தசமாக இதெல்லாம் விதைக்கும் போது நம்ம எதை விதைக்கிறோம் அப்படின்னா பூரணமான பலனை என்ன செய்யறோம் நம்ம விதைக்கிறோம்.
பூரணமான பலனை நம்ம விதைக்கும் போது நம்முடைய கரத்துல என்ன வருது அப்படின்னா பூரணமான அந்த பலன் பெருகி திரும்ப நம்முடைய கரங்களிலே வருகிறதாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஆனா தேவனுடைய ஒவ்வொற்றையும் பாத்தீங்கன்னா தேவனுடைய நோக்கத்தின் அடிப்படையில என்ன செய்ய வேண்டும் நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் என்ன சொல்லுகிறார் எதுனாலும் தேவன் இடத்துல ஆலோசனை கேட்டு நாம் செய்யும் போது கத்தர் தெரிந்து செய்கிற தேவனாக என்ன செய்கிறார் இருக்கிறார். இப்போ நம்ம நம்மை வாழாக்காமல் தலையாக்குவதற்காகவே செழிப்பு அதாவது செழிப்பாகுவதற்கு விதைப்பா இருக்கும் என்கிற ஒரு காரியங்களை தேவன் என்ன செய்திருக்கிறார் நியமித்து வைத்திருக்கிறார். வாசிப்போம் 2 கொரிந்தியர் 9:6-7. பின்னும் நாம் சொல்கிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாய் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறது கொடுக்கிறவன் இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறான். அது என்ன சிறு விதையோ பெருவிதையோ எல்லாவற்றையும் யாருக்காக விதைக்கணும் அப்படின்னா தேவனுக்காக என்ன செய்ய வேண்டும் விதைக்க வேண்டும். ஏனோ காணோம் என்று என்ன செய்யல இல்லை கட்டாயமாயும் கிடையாது. தேவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னா உற்சாக மனதுடனே என்ன செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டும். சலித்து போய் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பணம் நமக்கு திரும்பி வரவே வராது. அதனால உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்துல தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா பிரியமாய் இருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா 8வது வசனம் மேலும் நீங்கள் எல்லாவற்றையும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளையும் பெருகுவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறப்போ என்ன மனிதன் உற்சாகமாய் கொடுக்கிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கர்த்தர் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணத்தை என்ன செய்கிறார் உண்டுபடுகிறார். வச்சுக்கோ தொடுக்கோன்னு சொல்லி என்ன செய்யல இல்ல எல்லா நேரங்களிலும் தேவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா கூட இருந்து வழி நடத்துகிறவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். நற்கிரியிலும் என்ன பண்றார் அப்படின்னா நாம் பெருகுகளாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்து சகலவித திருப்பையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். நற்கிரியைகள் தேவன் பேசுவார் கண்டிப்பா என்ன செய்வார் பேசுவார். யாராவது வரும்போது உங்கள்கிட்ட பணம் இருக்கும் அப்படின்னா இந்த மனிதனுக்கு என்ன செய்யி கொடு அப்படின்னு சொல்லி தேவன் என்ன செய்வார் பேசுவார். அந்த ஆலோசனைகளை கேட்டு நம் பணத்தை வந்து தேவனுடைய வார்த்தை சொல்லி நாம் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செழிப்பு என்ன செய்கிறது உண்டாகிறது. பார்த்தீங்கன்னா இது ஏன் பணம் அப்படின்னு முடிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பணமும் என்ன செய்யாது கடைசியில் நிற்காது. பார்த்தீங்கன்னா எல்லா பணத்தையும் நம்ம எப்பொழுதும் என்ன நம்ம கரத்தில் வந்து பணம் வந்தது அப்படின்னா ஆண்டவரே இது என்னுடைய சாமர்த்தியமே கிடையாது இது எல்லாமே என்னுடைய திருப்பியின் அடிப்படையில் என்ன செஞ்சுருக்கேன் அது வந்து நான் போய் வேலை பார்த்துட்டு வரேன் அப்படின்னா அதற்கு பலமும் கொடுத்தது நீராக என்ன செய்தி இருக்கிறது இருக்கு. அதனால எட்டிருக்கிற எல்லா பணமும் அது உங்களுடையதாக என்ன செய்கிறது இருக்கிறது அப்படின்னா நான் அப்படிதான் சொல்லுவேன். இந்த பணம் எல்லாம் இது எட்டிருக்கிற 1 ரூபாய் கூட எல்லாமே உங்களுடையதாக என்ன செய்கிறது இருக்கிறது. அதனால நீங்க சொல்றபடி நான் என்ன செய்வேன் செய்வேன்ப்பா. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை ஓடுது அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க நீ தான் காரணம். இந்த மனிதன் தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்கிறான் அதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே நன்மைகள் என்ன செய்வது உண்டாகுது. இப்போ கத்த கொடுத்து சொல்லும் போது என்ன பண்ணணும் தாராளமா எடுத்து என்ன செய்யணும் விதைக்கணும். விதைக்கும் போது கத்தர் அதை பெருக பண்ணுகிறாங்க என்ன செய்கிறார் இருக்கிறார். முழுக்க சரண்டர் ஆயிடணும் எல்லாத்துக்குமே நீங்க தான் ரெடி நீங்க எனக்கு என்ன செய்வீங்க என்ன நடத்துவீங்க என போதிப்பீங்க அப்படின்னு நம்ம சரண்டர் ஆகும் போது அவர் நமக்கு என்ன பண்றாரு அப்படின்னா நன்மையாய் நம்ம என்ன செய்கிறார் நடத்துகிறார். ஒரு நன்மையும் குறைபடாத ரீதியிலே நம்மளுடைய தகப்பன் நம்மளை அவர் முழுசா சார்ந்து கொள்ளும் போது நடத்துகிறவராக இருக்கிறார். அவனுக்கு நிறைய அறிவு இருக்கலாம் நிறைய படிச்சிருக்கலாம் ஆனா இது ஒன்றும் நமக்கு என்ன செய்யாது உதவி செய்யாது. அவரை நாம் சார்ந்து கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா அது நம்முடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் அது ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறதாக என்ன செய்கிறது இருக்கிறது. நன்மைகளும் பெருகுகிறதாக இருக்கிறப்போ நம்முடைய தகப்பன் பார்த்தீங்கன்னா நம்மை பெருக பண்ணவே என்ன செய்கிறார் அப்படின்னா விதைப்பார் பிரமாணங்களை என்ன செய்திருக்கிறார் ஏற்படுத்தி இருக்கிறார். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனம்
நஷ்டம் நமக்கு என்ன செய்யாது ஏற்படவே இருக்கும்.
எதிர்த்து இருக்கிறார், தாழ்மையோ
என்ன செய்ய வேண்டும் என்றார்கள்.
பெந்தேகோஸ்தே நாள்ல வந்து என்ன பண்றாங்க கூடி இருக்காங்க. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க பலமா என்ன செய்கிறார் இறந்து அப்போ இறந்துக்கிறார். அப்போ இறந்த உடனே எல்லாரும் பலவித பாஷைகளை என்ன செய்யறாங்க பேசுறாங்க. அப்படின்னா பூரா படிக்காதனால என்ன செஞ்சிருக்காங்க அதுல ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய அபிஷேகத்தினால என்ன செய்யறாரு அந்த இடத்துல நிறைந்தார். நிறைத்த உடனே இவங்க சீஷர்களை பார்த்து என்ன செய்யறாங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னா நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க. பேதுரு அவர்களை நோக்கி 38வது வசனம் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பார்த்தீங்கன்னா தேவனுடைய அபிஷேகம் அந்த இடத்துல வந்த உடனே தேவனுடைய வெளிச்சம் தேவனுடைய வார்த்தை அந்த இடத்துல வந்த உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நாங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க கேட்கலாம். அப்படின்னா அநேக தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைகள் வந்த பிறகும் தேவனுடைய வார்த்தைங்கிற வெளிச்சம் உதித்த பிறகும் பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் என்ன பண்ண மாட்டாங்க பண்ணவே மாட்டாங்க. ஆனா நாம் அப்படி என்ன செய்யக்கூடாது இருக்கவே கூடாது. பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை வந்த உடனே உடனே நான் இதற்கு அப்படியே என்ன செய்யறேன் செவிசாய்க்கிறேன் இதற்கு கீழ்ப்படியே எனக்கு என்ன செய்யுங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கர்த்தர் அந்த இடத்துல அவருடைய வார்த்தைங்கிற வெளிச்சத்தை ஆலோசனையாய் நமக்கு கொடுத்து நம் முன்னேற வேண்டும் என்று சொல்லி தேவன் என்ன செய்கிறார் விரும்புகிறார். அப்படியே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த அப்படின்னு வாரவாரம் கேட்கிறோம். காரியங்கள் இல்லை கர்த்தர் நம்ம செய்யும்படி நமக்கு உதவி செய்கிறவராக என்ன செய்கிறார் இருக்கிற. அப்போ இவங்க சொன்ன உடனே பேதுரு சீஷர்கள் சொன்ன உடனே அந்த ஜனங்கள் அப்படியே என்ன செய்கிறார்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவோ என்ன பண்ணார் அப்படின்னா இந்த உலகத்துல வாழும்போது பிதாவாகிய தேவன் என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் என்ன செஞ்சாரு செஞ்சார். அதனுடைய வார்த்தைகளுக்காக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சில வேலையில காத்துக்கொண்டே என்ன செய்தார் இருந்தார். நாம் தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் காத்துக்கொண்டே இருக்கும்போது அதை கேட்கும்போது வாழ்க்கையிலே பெருக்கத்தின் மேல் பெருக்கம் என்ன செய்கிறது உண்டாகிறது. அப்போ விதைப்பு அறுப்பு பார்த்தீங்கன்னா செழிப்படைவதற்கு தேவன் முக்கியமான ஒரு காரியங்களாக என்ன செய்திருக்கிறார் வைத்திருக்கிறார். பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாம் சுவிசேஷத்தை கேட்கிறோமோ அன்னைக்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செயல்படுத்துகிறவர்களாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும். பிரசங்கி 3:1 வசனம் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு வானத்துக்கு இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. 2வது வசனம் பிறக்க ஒரு காலம் உண்டு இறக்க ஒரு காலம் உண்டு நட ஒரு காலம் உண்டு நத்தனை பிடுங்க ஒரு காலம் உண்டு. பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்வோம் நட ஒரு காலம் உண்டு நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. பார்த்தீங்கன்னா இதுதான் விதைப்பு அறுப்பு. இப்ப நட நம்மளுக்கு ஒரு காலத்தை தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு கொடுத்துருக்கிறாரு நட்டதை அதாவது அறுவடையை நம்ம என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம் ஒரு காலம் உண்டு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை நாம் விதைத்து கொண்டே என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும். பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் என்கிற காரியங்கள் அவருடைய வார்த்தை என்கிற ஒரு வெளிச்சம் நம்ம இடத்துல வரும்போது உடனே என்ன பண்ணணும் நாம் அதை கீழ்ப்படிந்து வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ நம்ம அறுவடையிலே நம்முடைய பங்கு கண்டிப்பாக அதில் என்ன செய்யும் இருக்கும். நம்ம அறுப்பில் வந்து நம்ம சோர்ந்து போகிறதே இல்லை ஏன்னா நம்ம விதைச்சிருக்கோம் பன்மடங்காக என்ன செய்யும் நம்முடைய கைகளிலே அதை பெருக்கி தகுந்த தேவனாக என்ன செய்கிறார் இருக்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நடுத்தவர்களாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும். நடும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய விளைச்சலை நாம் என்ன செய்வோம் நிச்சயமா கண்டிப்பா உண்மையா என்ன செய்வோம் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் அப்பதான் ஊழியத்துக்கு என்ன செய்யறாரா புதிதாய் வந்தாங்க வந்து போ வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு செமினார் என்ன செஞ்சான் நினைச்சான் ரொம்ப தூரம் போய் அந்த செமினார் என்ன செய்யணுமா அட்டன் பண்ணணுமா இவருக்குள்ள ரொம்ப வாஞ்சிக்கலாம் தெய்வத்தை வசனத்தை என்ன செய்ய வேண்டும் கேட்க வேணும். ஆனால் அவருக்குள்ள சொல்லிச்சோம் ஒட்டை இருக்கிறதே கொஞ்சம் காசு தான் எதிர்த்து இங்கே இருந்து அங்கே போய் அலப்பறை பண்ணுற அப்படின்ற மாதிரி அவருக்குள்ள என்ன செஞ்சான் காரியங்கள் இருந்துச்சு. ஆனால் அவருடைய ஆவி என்ன பண்ணிச்சான் இல்லை இந்த வசனத்தை போய் நான் என்ன செய்யணும் கேட்கணும் அப்படின்னு அவருடைய ஆவி வந்து அது உற்சாகம் கூடியதை அதை சொல்லிக்கொண்டே என்ன செஞ்சான் இருந்துச்சான் கர்த்தர் என்னை என்ன செய்வார் ஆசிர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு இவர் அந்த பஸ் அவர்கிட்ட இருக்கிறதே அவ்வளோதான் நாம் போயிட்டு வர்றதுக்கு அந்த பஸ் அமௌண்ட்டை மட்டும்தான் என்ன செய்யுது இருக்கு. அப்போ அவர் போயிட்டா போய் பார்த்தீங்கன்னா மூன்று
நாட்கள் என்ன செய்தான் செமினார் என்ன செய்தான் நடக்கணும் நல்லா வசனம் நினைச்சிட்டான் செவிகள் அவர் கேட்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கிறான் பையில வேற பணம் இல்ல அடுத்து என்ன காரியம் செய்ய போறோம்ன்றது அவருக்கு தெரியல ஆனா என்ன பண்ணார் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை முழுமையாய் அப்படியே என்ன செஞ்சாரு அப்படியே அந்த செவிகள் என்ன செய்தான் கேட்க ஆரம்பிச்சான் விதைப்பு நேரம் என்ன செஞ்சதுதான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா தேவனுக்கு என்று காணிக்கைகளை விதைங்கள் அப்படின்னு சொல்லி இந்த கட்டாயம் மாயம் அல்ல ரசன மாயம் அல்ல ஆனவன் மனது நீளுங்கபடியே கொடுக்க கடவன் ரத்து உச்சாமாய் கொடுக்கிற ஒரு இடத்துல தேவன் பிரியமாயிருக்கிறார் அந்த வார்த்தைகள் எல்லாம் அவங்க பேசிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் காணிக்க எடுத்தாங்க இவர் என்ன பண்ணாராம் இந்த போறதுக்கு பஸ் அம்மன் இருக்கும் இல்லையா அதை எடுத்துட்டு பேசிக்கொண்டே என்ன செய்தான் கொடுத்தான் சொல்லி தேவன் என்ன செஞ்சிட்டு இருக்காரு தொல்லப்படுத்திட்டே இருக்காரு தாப்பா அவனு சொல்லிட்டு என்ன செஞ்சாரா கொடுத்தான் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நம்ம விதைக்கும் போது கர்த்தர் அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிறவராக இருந்தார் இன்னொரு ஊழியக்காரனும் இன்னும் ஆரம்பம் இருந்தது என்ன செய்தாரா இருந்தான் அப்போ கர்த்தர் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுப்பார் சொல்லி அந்த இடத்துல இவர் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண என்ன செஞ்சிருக்கிறாரு போயிருக்காரு அப்போ விதைக்கிறவனுக்கு விதையை கரெக்டாக கொடுப்பாருன்னே இவர் யோசித்தான் நான் விதைக்கிறவனுக்கு விதையை கொடுப்பாருன்னு சொல்லி தேவன் நினைச்சுக்கிறார் சொல்லுறான விதை என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அவர்கிட்ட ஒண்ணுமே என்ன செய்யலையா இல்லையா ஆனா அவன் அவனுடைய அந்த பட்டன் இருக்கு பார்த்தீங்களா அது கொஞ்சம் காஸ்ட்லியான பட்டனா என்ன செய்யுமா இருக்குமா அழகா என்ன செய்யுமா இருக்குமா அப்போ நம்மகிட்ட விதையே இல்லையே அப்படின்னு கட்டி சட்டை என்ன செஞ்சாரு நன்றி தகப்பனே
சார்ந்து கொள்கிறோம் கர்த்தா. ஓ பிறந்த குழந்தை தாயை சார்ந்து கொள்வது போல நாமும் உம்மை சார்ந்து கொள்கிறோம் கர்த்தா. நீ சொல்கிற காரியங்களை அப்படியே நாங்க செய்வோமாக. இதற்கு தடையா இருக்கிற எங்களுடைய எண்ணங்கள், மனுஷியின் கிரிகள், பிசாசின் கிரிகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்பட்டு போவதாக நாங்கள் சொல்கிறோம் கர்த்தா. ஓ பாவம் ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஏற்றவைகளை நாங்கள் சந்திப்போமாக. மனுஷருக்கு ஏற்ற சிந்திக்கிற காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒளிந்து போகட்டும் என்று நாங்கள் சொல்கிறோம் கர்த்தா. ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஓ தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். நான் வாயிலே திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஓ ஹல்லேலூயா. 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 ஓ நான் உம்மை சார்ந்து கொள்கிறோம் கர்த்தா. இந்த வார்த்தை முழுமையாய் சார்ந்து கொள்கிறோம் கர்த்தா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சபைக்கு தலையே நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தா. நாங்கள் உங்களுடைய சரீரமாக இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சரீரத்தை மாத்திரம் வைத்து நான் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. ஓ எங்கள் தாயாகிய நீர் ஆண்டவரே எங்களை வழி நடத்தணும்ப்பா. ஓ அப்பா ஸ்தோத்திரம். நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையை கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொன்னீரேப்பா. ஆலோசனை சொல்லி நீ எங்களை வழி நடத்த முடியாததற்காக ஸ்தோத்திரத்தான். ஓ எங்கள் தலையே நான் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தா. ஓ பாமகு ஸ்தோத்திரம். தலையாகிய கிறிஸ்து என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. ஓ பாமகு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் தங்கிடடி. ஓ உடைய அபிஷேகத்திற்காக, ஓ உடைய ஸ்நேகத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ பாமகு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறபடினாலே, நீர் எங்கள் தலையாக இருக்கிறபடினாலே கத்தாவே, நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்து முன்னேறி பெருகுவோம் என்று நாங்கள் சொல்கிறோம் கத்தா. ஓ ஆலோசனை சொல்லி எங்களை வழி நடத்துகிறீர், காப்பாற்றுகிறீர், கோஷிக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரத்தை. வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் கத்தாவே. ஓ சபையாரையும் சபையாருடைய வாழ்க்கையிலே நன்மைகளையும் என் பெருக செய்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரத்தை. ஓ ஹல்லேலூயா. 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 ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஓ விதைப்பு அறுப்பு என்கிற காரியங்களை கத்தாவே நாங்கள் கைகொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் அண்ணனை எங்கு சொல்கிறீரோ கதாவை, எதை சொல்கிறீரோ அதை நாங்கள் அப்படியே செய்கிறோம் கத்தாவை. எங்களை தாழ்த்துகிறோம். என்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுகிறான் என்று பார்க்கிறோமே. தாழ்மையிலோர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று பார்க்கிறோமே. ஆண்டவர் நீ சொல்லுங்க. ஆண்டவர் நீங்க சொல்லி எங்களை வழிநடத்துகிறேன். அதற்காக அவங்க நன்றி செலுத்துகிறோம் கத்தா. உண்மை நம்பி வந்தேன் நான் விற்கப்படலை என்று பாடலை பாடுவோம். பாடலின் 36.
Amen.